So recently, பாத்தீங்கன்னா students எனக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க சார் எங்க காலேஜ்ல வந்து ஹேக்கத்தான் அப்படிங்கற காம்படிஷன் நடக்குது அத நான் ஜாயின் பண்ணலாமா வேணாமா எனக்கு வந்து புரோகிராமிங் ஃபுல்லா தெரியாது பார்ட்டிசிபேட் பண்ணா அதுல வின் பண்ண முடியுமா அப்படினு கேக்குறாங்க சோ நான் என்ன உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் வந்து நீங்க கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாதான் வந்து அந்த காம்படிஷன்ல என்ன நடக்குது அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் நீங்க பெட்டரா பண்ணலாம் இப்போ சப்போஸ் நீங்க இந்த காம்படிஷன்ல ஜாயின் பண்ணி உங்களால வின் பண்ண முடியலனாலும் நீங்க நெக்ஸ்ட் காம்படிஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட் காம்படிஷன்ல எப்படி வின் பண்றது இந்த காம்படிஷன்ல என்னெல்லாம் பண்ணாங்க அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு எல்லா நாலேஜுமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க வந்து அந்த ஹேக்கத்தான்ல என்ன டாபிக் கொடுக்குறாங்க என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு நம்மளால என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு பாருங்க அந்த சொல்யூஷன்ல பேசிக்கான ஒரு மெயின் சொல்யூஷனை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு பேசிக் லெவலா இருந்தாலே போதும் அதை வந்து உங்களால கண்டிப்பா டெவலப் பண்ணிட முடியும் அந்த அவங்க கொடுக்குற ஒரு டைம் ஃப்ரேம்ல ஒரு 24 hours இல்லை 48 hours அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் கொடுக்குறாங்கன்னா அதுல வந்து உங்களால அந்த பேசிக் ஃபீச்சரை வந்து உங்களால கண்டிப்பா டெவலப் பண்ண முடியும் நீங்க வந்து தனியா இல்லாம ஒரு டீமா ஃபார்ம் பண்ணுங்க டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க அந்த உங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ண வச்சுட்டு அவங்க மூலமா நீங்க அந்த ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து காம்படிஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ரியல் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் நமக்கு வந்து வெறும் ஸ்டடீஸ் மட்டுமே பத்தாது ஓகேங்களா இந்த மாதிரி ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவைப்படும் முதல்ல மூணு விஷயம் இருக்குது நீங்கள் ஹேக்கத்தானில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான மெயின் இம்பார்ட்டண்ட் மூணு ரீசன் என்னென்னா முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து உங்களால் லைக் மைண்டட் பீப்புள் கூட நெட்ஒர்க்கிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அவங்களுடைய ஐடியா ஷேர் பண்ணுவாங்க இதனால உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும் தேர்ட் மெயின் ரீசன் உங்கள் கேரியரில் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதனால உங்களுக்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ இருக்கிற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு எம்ப்ளாயியை தான் பார்த்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி இத்தனை ப்ராஜெக்ட் நான் பண்ணேன் இத்தனை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் சால்வ் பண்ணேன் இத்தனை சொல்யூஷன் நான் கொடுத்தேன் அப்படின்னு உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து தயக்கமே இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ஃபெயிலியர் ஆகிறதுனால இது ஒரு விஷயமே கிடையாது ஓகேங்களா நீங்க ஃபெயில் ஆனா ஒரு சம்திங் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் தட் ஃபெயிலியர் ஓகேங்களா சக்சஸ் ஆனா அதை இன்னும் நீங்க எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்தா தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாம ஜென்ரலா வந்து உங்களுடைய நாலேஜ் வந்து டெவலப் பண்றதுக்கு எவ்ரி மந்த் வென்எவர் யூ கெட் ஃப்ரீ டைம் நீங்க வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பாருங்க சின்ன சின்ன ஐடியா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஸோ நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஈஸியாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்